ஜோஜோ டிவி. சோனாங்கிற பேர் கொண்ட ஒரு மாடு இருந்தது. அதோட மனைவி சில நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்து போச்சு. இப்ப அது புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஆனா அதோட முதல் மனைவிக்கு ஒரு கண்ணுக்குட்டி மாடு இருந்தது. அதோட பேர் தான் கோலு. கோலு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அது தன்னோட அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தது. ஆனா அது தன்னோட அம்மாவை இழந்ததுக்கு அப்புறம் அது எல்லா இடத்துலயும் தன்னோட அம்மா உருவத்தை தேடிக்கிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு இன்னொரு அம்மா வந்த காரணத்தால அவங்க அம்மா கோலு மேல பாசத்தை காட்டின அளவுக்கு இன்னொரு அம்மாவால காட்ட முடியல. அப்புறம் சோனா மாடும் ரொம்பவே பிஸியா இருந்தது. அது தன்னோட குழந்தை மேல கொஞ்சம் கூட கவனத்தை செலுத்தல. ஒரு நாள் சோனாவோட புது மனைவி மாடு ரமோனா தன்னோட தங்கைய தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சது. ரமோனாவோட தங்க அம்மாவாக இருந்தது. அது நாள் முழுக்க அவங்க கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்து கோலு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்புறம் அவனோட சித்தி கிட்ட போய் பக்கத்துல உட்கார்ந்திருந்தான். இந்த விஷயம் ரமோனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சி பக்கத்திலேயே வந்துடுற, போ போய் எங்கேயாவது விளையாடு, இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அவ அம்மாவாக போறா, கூடிய சீக்கிரத்துல நம்ம கிட்ட ஒரு அழகான கண்ணுக்குட்டி வந்துடும். அப்புறம் நீ உன்னோட அம்மா மாதிரியே இருக்க. எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்கல, போ இங்கிருந்து. கோலுவோட உடல்நிலையும் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே இருந்தது. ஆனா ரமோனாவோட தங்கச்சி மேல அதுக்கு பாசம் அதிகமாயிட்டே இருந்தது. ரமோனாவோட தங்கையும் வரும்போதெல்லாம் கோலு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கும். அப்புறம் அவன் மேல ரொம்ப பாசமாவும் இருந்தது. ஒரு நாள் ரமோனா ஏதோ வேலை விஷயமா மார்க்கெட்டுக்கு போயிருந்த. ஆனா அதுக்கப்புறம் ரமோனாவோட தங்க வயித்துல பயங்கரமான வலி ஏற்பட ஆரம்பிச்சது. எப்பா கோலு, போப்பா போய் கொஞ்சம் அக்காவை கூட்டிக்கிட்டு வாப்பா. கோலு அதை கேட்ட உடனே தன்னோட ரெண்டாவது அம்மா ரமோனாவை தேடி காட்டை நோக்கி அது போச்சு. அப்புறம் அவனோட அம்மாவை கூட்டிக்கிட்டு திரும்ப வந்தான். வழி முழுக்க ரமோனாவனை திட்டிக்கிட்டே வந்தது. இந்த விஷயம் மட்டும் பொய்யா இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி உனக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன், புரிஞ்சுதா? ஆனா ரமோனா வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே தன்னோட தங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் கோலு சொன்னது உண்மைன்னு அது நம்ப ஆரம்பிச்சது. அது உடனே டாக்டர் அழைச்சா அதுக்கு வைத்தியம் பார்த்தாங்க. சுயநினைவுக்கு வந்ததும் ரமோனாவோட தங்க அவகிட்ட சொன்னா, ஒருவேளை இன்னைக்கு உன்னோட பையன் கோலு மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன்க்கா. ரமோனா தன்னோட தவற உணர ஆரம்பிச்சா. அவ சோனா கிட்ட சொன்னா, நான் உங்க பையன் மேல கொஞ்சம் கூட பாசத்தை காட்டவே இல்ல, இவனை அடுத்தவளோட பிள்ளையா தான் நினைச்சேன். ஆனா உண்மையை சொல்றேன், கோலு உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இவனுக்கு பாசத்தை காட்டணும். அவனோட அம்மா அவனுக்கு கொடுத்த பாசத்தை நாம கொடுக்கணும். இப்ப சோனா அப்புறம் அவங்களோட சேர்த்து கோலுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான். கத்திரிக்காய் கௌசல்யாவுக்கு கடவுள் மேல பக்தி ஜாஸ்தி. அவளும் தன்னோட புருஷனும் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களோட குடும்பத்தை நடத்தி வந்தாங்க. ஆனாலும் அவங்க வீட்டுல இருந்து ஏழ்மை போற மாதிரியே தெரியல. அவங்களோட மாமியாருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. அதனால அவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாமே மருந்துக்கே செலவாகிட்டு இருந்தது. அம்மாவோட வைத்திய செலவுக்கு ஜாஸ்தி செலவாகுதுங்க. நாம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கே சரியா போகுது. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் வாங்கணும், இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னா நமக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்படுங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம வீட்டில் இன்னும் ஒரு தையல் மிஷின் வாங்கி போடணுங்க. ராத்திரில கொஞ்சம் துணி தச்சு கொடுத்தேன்னா இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். விடு கௌசல்யா, அதை பத்தி கவலைப்படாத. நீ பசங்களையும் அம்மாவை மட்டும் கவனிச்சுக்கோ. நம்ம வருமானத்துக்கு நான் ஏதாவது யோசிக்கிறேன். கௌசல்யா புருஷனோட வேலை ஒன்றும் பெருசா போகல. அவர் ராத்திரி பகலன்னு ரொம்ப உழைக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னொரு பக்கம் கௌசல்யா கடவுளுக்கு பூஜை செய்யறதுல குறையே வைக்கல. ஒரு நாள் தன்னோட வருமானத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட மனைவி கிட்ட கொடுத்தாரு. கௌசல்யா உடனே அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுத்தா. அப்பதான் அவளோட பொண்ணு அவகிட்ட சொன்னா, அம்மா, நீங்க அப்பா கிட்ட நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஆனா நீங்க என்னடன்னா ஏழைங்களுக்கு பணம் காசு கொடுக்குறீங்க. ஆமாண்ட கண்ணா, இது புண்ணிய காரியம். நம்ம கிட்ட என்னதான் கொஞ்சமா பணம் இருந்தாலோ இல்ல அதிகமா இருந்தாலோ நீ மத்தவங்களுக்கு உதவி செய்ய கை கொடுக்கணும். அப்புறம் ஞாபகம் வச்சுக்க, நாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அந்த கடவுள் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார் கண்ணா.
கௌசல்யாவுக்கு ரொம்பவே இலகின மனசு. அந்த கடவுளோட அருளால ஒரு நாள் காய்கறி வாங்கும் போது அவ கண்ல ரெண்டு மினுக்கிற கத்திரிக்காய்கள் பட்டது. அவ அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. கௌசல்யா அவ வீட்டு வாசல்ல நுழையும் போது அவளோட ரெண்டு பிள்ளைகளும் சண்டை போடுறத பார்த்தா. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இவை என் பொம்மைய எடுத்துக்கிட்டாமா? இல்ல, இவன் தான் என் பொம்மைய உடைச்சான். சரி சரி, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? புது பொம்மைய நான் உங்களுக்கு வாங்கி தரேன். இப்படி சொன்னதுமே அவங்க வீட்டுல நிறைய புது விதமான பொம்மைகள் வந்தது. அதை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அம்மா, இந்த இந்த கத்திரிக்காய் என்ன மாய கத்திரிக்காயா? இதுங்க வந்ததும் பொம்மைகளும் வந்துடுச்சு. அப்படியா? அப்படின்னா மாய கத்திரிக்காய் என் மாமியாரோட உடம்பு சரியாகணும். திடீர்னு கௌசல்யாவோட மாமியாரு எழுந்து நின்னாங்க. ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி உணர்ந்தாங்க. அம்மாடி மருமகளே, நான் முழுமையா குணமாயிட்டேன். இது என்ன அதிசயம்! இப்ப மெல்ல மெல்ல அவ என்னெல்லாம் கேக்குறாளோ அந்த கத்திரிக்காய் அவளுக்கு எல்லாமே கொடுத்தது. அம்மா, நாம இப்ப பெரிய பணக்காரங்களாயிட்டோம். பாருங்களேன், இப்ப புது வீடு இருக்கு, கார் இருக்கு. இனிமே உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுமா? ஆமா, ஆனா இப்போ நாம இந்த மாய கத்திரிக்காய் கிட்ட தினமும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. ஆனா நமக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அது நம்ம கிட்ட இருக்கு. அத ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அதனால அவங்களும் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க. நான் சொல்லிருக்கேன்ல, நாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அந்த கடவுளும் நமக்கு உதவி செய்வாரு. ஆமாமா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். இப்ப கௌசல்யா தன்னோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. நீளமான கால்களுடைய மாடு, அப்புறம் முதல கங்கோங்கிற பேர் கொண்ட நீளமான கால்கள் உடைய மாடு அந்த காட்டிலேயே அது தனியா இருக்கும். அதோட கால்கள் அவ்வளோ நீளமானது, அதனால மிருகங்கள் எல்லாம் அதோட கால்கள்ல மிதிப்பட்டுடுவாங்க. அத பாக்குற ஒவ்வொருத்தரும் அதோட வினோதமான உருவத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அந்த மாட்டோட வழக்கம் என்னன்னா, அது தினமும் நதிக்கரைக்கு போய் அதோட கால்களை சுத்தம் பண்ணிக்கும். ஏன்னா அதோட கால்கள் அடிக்கடி அழுக்காயிடும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் அதோட கால்களை தொட்டு பார்ப்பாங்க. இதெல்லாமே அதுக்கு ஒரு வழக்கமாவே ஆயிடுச்சு. அதாவது தினமும் அது நதிக்கரைக்கிட்ட போகும், அப்புறம் கால்களை சுத்தம் பண்ணிக்கும். ஒரு நாள் அது தன்னோட கால்களை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு காட்டு முதலையோட பார்வையில அது பட்டுச்சு. ரொம்ப வருஷமா இந்த இடத்துல சரியான உணவை நான் சாப்பிடல. இங்க வர இந்த மாட்டை நான் தினமும் பார்த்து இதையே நாம வேட்டையாடக்கூடாதுன்னு நினைப்பேன். தினமும் தான் இது இங்க வருது. அநேகமா இது இன்னைக்கு எனக்கு பலி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த காட்டு முதல ரொம்பவே கொடூரமானது. அது அந்த மாட்டை தாக்குன உடனே மாட்டோட ஒரு கால் மட்டும் முதலையோட வாயில மாட்டிக்கிச்சு. கால் மாட்டிக்கிட்டதால அது ஒரு வழி ஆயிடுச்சு. மாடு சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சது, அப்புறம் அழ ஆரம்பிச்சது. ஒரு வழியா அது தன்னோட கால்களை அதுகிட்ட இருந்து பிடிச்சி இழுத்து தண்ணிய விட்டு வெளியே வந்தது. ஆனா அதோட காலு மொத்தமா காயமாயிடுச்சு. இந்த மாடு எப்படி இவ்வளவு புத்திசாலியா இருக்கு? அதால எப்படி அதோட கால்களை என் வாயிலிருந்து வெளியே எடுக்க முடிஞ்சது? இதால நிச்சயமா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாளைக்கும் இது வரும்ல, இத நிச்சயம் நான் சாப்பிடுவேன். மாடுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த காட்டு முதல எல்லா விதத்திலையும் அதை சாப்பிட முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு புரிஞ்சிடுச்சு. நான் தினமும் இந்த இடத்துக்கு வந்து என்னோட கால்களை சுத்தம் பண்றதை இது பார்த்துருக்கு. அதான் அது என்ன வேட்டையாட நினைச்சிருக்கு. ஆனா இந்த காட்டுல இருக்கிறது இந்த ஒரு நதி தானே? அப்படியே போனாலும் எங்க போறது? இதுக்கு ஏதாவது ஒரு வழிய நாம செஞ்சே தீரணும். மாடு ரொம்ப புத்திசாலியான மாடு. அது வேணும்னு சில கண்ணாடி துண்டுகளை அது தன்னோட கால்கள்ல மாட்டிக்கிட்டு மறுநாள் அது நதிக்கரை கிட்ட வந்துருச்சு. அது வரத பார்த்து முதல்ல நினைச்சது, இதுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல, இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கு. மறுபடியும் அந்த முதல இன்னொரு முறை வேட்டையாடுறதுக்காக அதோட காலை வாயில கவ்விச்சு கூர்மையான கண்ணாடி துண்டு அதோட வாய காயமாக்கிடுச்சு. அப்புறம் அது சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சது. மாடு உடனே தண்ணிய விட்டு வெளியே வந்து முதல கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நேத்து நீ என்ன காயப்படுத்தின, ஆனா இன்னைக்கு நான் உன்னை காயப்படுத்திட்டேன். நல்ல நிதானமா யோசிச்சு இந்த காட்டுல இருக்க கத்துக்க. நாம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு கொண்டு சாப்பிட்டோம்னா அப்புறம் எப்படி வாழ்றது?
இது ஒண்ணும் இந்த காட்டோட சட்டமும் கிடையாது. அதாவது யாராவது தண்ணி குடிக்க வந்தாலோ இல்ல தன்னை தானே சுத்தப்படுத்திக்க வந்தாலோ தண்ணில இருக்கிற எந்த ஒரு ஜீவனும் அவங்கள தாக்க கூடாது. போனா போகட்டும்னு இன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டேன். அடுத்த முறை இப்படி நடந்தா என்னோட புத்திசாலித்தனத்தால நான் உன் உயிரை கூட எடுப்பேன். நான் இங்க தினமும் வருவேன். என்ன தாக்கணும்னு நினைச்சேன், அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முதல்ல தன்னோட தவற உணர்ந்துச்சு, அப்புறம் அந்த மாடை போக விட்டுடுச்சு. மறுநாள்ல இருந்து அந்த மாடு நதிக்கரைக்கு வரும், தன்னோட கால்களை தண்ணியில சுத்தம் பண்ணிக்கும். ஆனா அந்த முதலையோ அந்த மாடை தாக்கணும்னு யோசிக்கிறது கூட கிடையாது. பேப்பர் கப்பல். ஒரு நாள் ஆமையோட சின்ன சின்ன குழந்தைங்க நதிக்கரை கிட்ட சுத்திக்கிட்டு இருந்தது. அதே இடத்துல ரொம்ப அழகான தவளையோட குட்டிகளும் சுத்திக்கிட்டு இருந்தது. அது ஒரு மழை காலம். தண்ணி ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருந்தது. திடீர்னத குழந்தைங்க பாத்துச்சு. ரொம்ப அழகான வெவ்வேறு நிறங்கள்ல பேப்பர் கப்பல் தண்ணியில மிதந்து வந்துகிட்டு இருந்தது. அப்பதான் தவளையோட குட்டி தவளை சொல்லிச்சு, அங்க பாரு, அது பேப்பர் கப்பல். மர கப்பல் இருக்கும்ல, அதே மாதிரி பேப்பர் கப்பல் தான் இது. ரொம்ப லேசா இருக்கும். சரி வா, நாம அதுல போய் உட்காந்து பாப்போம். அந்த தவளை குட்டி அதோட பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த கப்பல்ல குதிச்சதுங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. வா, அற்புதமா இருக்கு பாரு, நாம எவ்வளவு தூரம் வந்துட்டோம். மெல்ல மெல்ல அந்த காகித கப்பல் ஈரமாக ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் கவுந்துடுச்சு. தவளையோட குட்டிங்க மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க என்ன நடக்குது, யாராவது இருக்கீங்களா, கப்பத்துங்க கப்பத்துங்க. அப்பதான் குட்டி தவளைங்களோட அம்மா வந்துச்சு, அப்புறம் தன்னோட குட்டிகளை காப்பாத்திச்சு, அப்புறம் அதுங்களுக்கு அது புரிய வச்சது. இங்க பாருங்க பசங்களா, தெரியாத எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க கேக்கணும். இது ஒரு பேப்பர் கப்பல். இந்த பேப்பர் ரொம்பவே லேசா இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு தண்ணீர் எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க இப்ப ரொம்ப சின்னவங்க. இனிமேல் இவ்வளவு தூரம் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு முறை பேசுங்க. மன்னிச்சிடுங்க அம்மா. பரவாயில்ல. இப்ப அம்மாவும் குட்டிகளும் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மறுபடியும் இன்னொரு அழகான பேப்பர் கப்பல் அந்த பக்கமா மிதந்து வந்தது. தவளையோட குட்டி அதோட அம்மா கிட்ட சொல்லுச்சு, அம்மா அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த பேப்பர் கப்பலை நாங்க பயன்படுத்திக்கலாமா? அங்க பாருங்க, புது கப்பல் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஜாலியா இருந்தது. இப்பதான் நீங்க எங்க கூட இருக்கீங்களே. சரி சரி, தவளையோட அம்மா ஒத்துக்குச்சு. மறுபடியும் அந்த குட்டி தவளைங்க பேப்பர் கப்பல்ல விளையாட ஆரம்பிச்சது. நாம நம்ம அப்பா அம்மாவோட பேச்ச கேட்டுதான் ஆகணும். அந்த பேப்பர் கப்பல் மறுபடியும் தண்ணியில முழுக ஆரம்பிச்சது. அந்த குட்டி தவளைங்க முழுகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அவங்க அம்மா வந்து காப்பாத்திச்சு. இந்த முறை அதுங்களோட அம்மா சொல்லுச்சு, ரொம்ப நேரம் அந்த பேப்பர் கப்பல்ல நீங்க சுத்திட்டீங்க. சரி வாங்க, என் முதுகலை ஏறிக்கோங்க. நான் உங்களை என் முதுகலை ஏத்திட்டு சுத்துறேன். நன்றிய சொல்லுச்சு. அம்மா உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருந்துச்சுமா. ஆனா பேப்பர் கப்பல்ல சுத்துனது இன்னும் வேற மாதிரி இருந்தது. நீங்க ரொம்ப நல்லவங்க அம்மா. இந்த நாளுக்காகவும் இப்படி ஒரு பயணத்துக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பதான் அந்த இடத்துக்கு ஆமா வந்துச்சு. அது குட்டி தவளைங்க கிட்ட சொல்லுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு இந்த இடத்துக்கு மரக்கப்பல் வரப்போகுது. நான் உங்களை அதுல பயணம் கூட்டிட்டு போறேன். என்ன, என் கூட நீங்க வருவீங்கல்ல? குட்டி தவளைங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அப்புறம் மறுநாள் உண்மையான மரக்கப்பல்ல அதுங்க பயணம் செஞ்சு போச்சு. ஒரு நாள் திமிர் பிடிச்ச சிங்கம் ரொம்ப ஜாலியா நகரத்தை நோக்கி போகணும்னு ஆசைப்பட்டுச்சு. அப்புறம் அது எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ஆசை ஒண்ணு நிறைவேற போகுது. ரொம்ப நாளாவே நான் ஆசைப்பட்டுகிட்டு இருந்தேன் பெரிய பெரிய நகரத்தை பாக்கணும்னு. நேத்து நான் என் நண்பன் பிங்குவ பார்த்தேன். அவன் தான் சொன்னான், அதாவது நகரத்தை சுத்தி பாக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்னு. மதிய சமயத்துல ஜனங்க எப்பவும் தூங்கிடுவாங்களாம். என்ன வெயில் அதிகமா இருக்குல்ல, அந்த சமயம் நாம நகரத்தை சுத்தி பாக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜனங்க என்ன பார்த்ததுமே ஓடி போயிடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் ஆகறதுக்கு முன்னாடியே நான் காட்டுக்கு திரும்பி வந்துருவேன். சரி முயலே, நான் இப்ப கிளம்புறேன். பாய் பாய், டாடா.
அடடா ராஜா சார், நீங்க என்ன பண்றீங்க? இப்படி நான் எப்பவுமே கேட்டது இல்லையே. அப்படி இதுதான் விஷயம்னா, நாமளும் சின்ன சின்ன ஜீவன்கள், நாமளும் நகரத்துக்கு போய் சுத்தி பார்த்து வரலாமே. நீ ஒரு பயந்தாங்கோலி, புதுவிதமான விஷயங்களை செய்ய பயப்படுற. என்ன போக விடு. முயல் ஒண்ணுமே சொல்லல. முயல் இந்த விஷயத்த போய் கரடிக்கும் குரங்குக்கும் சொல்லிச்சு. அடடா கேளுங்கப்பா, நம்ம ராஜா இருக்காரு, அவரு பைத்தியம் ஆயிட்டாரு, நகரத்துக்கு போறாராம், ஊரை சுத்தி பார்க்க போறாராம். யாராவது போய் அவருக்கு சொல்லுங்கப்பா. அப்படி அங்க யாராவது அவரை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவரை ஜெயில போட்டாங்கன்னா, அப்புறம் இங்க யாரு ராஜ்யத்தை பாத்துக்கிறது சொல்லுங்க. முயலே, நீ சொல்ற விஷயம் ரொம்ப சரியான விஷயம். நீ அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க கூடாதா? எத்தனையோ வாட்டி அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அவர் எங்க கேக்குறாரு? இப்ப நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அட விடுப்பா, போகட்டும், வேற யாராவது ராஜாவா ஆகட்டும். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற குரங்க? வா, நாம ரெண்டு பேரும் போயே அவருக்கு உதவி பண்ணுவோம். காட்டுக்கு வெளியில நகரத்துக்கு போக ஒரு பெரிய ரோடு இருந்தது. அந்த ரோட்டை கிராஸ் பண்ணதுமே அங்க இருந்த போலீஸோட கவனம் அந்த சிங்கத்து மேல பட்டுச்சு. ஐயோ, அங்க பாரு, போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. நம்ம ராஜா இப்பதானே ரோட்டை கிராஸ் பண்ணி நகரத்தை நோக்கி போயிருக்காரு. நகரத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவரை இங்கேயே சுட்டு தள்ள போறாங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணு. நீ போய் அவங்க கிட்ட உன் குரங்கு சட்டை காட்டு. நான் அவங்கள கடிக்க வர்ற மாதிரி நக்கல் பண்றேன். அவங்க நமக்கு பயந்து ஓடி போயிடுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ்காரங்களை தாக்கினாங்க. ராஜா இதெல்லாம் பார்த்துட்டு அதே இடத்துல நின்னுட்டாரு. ராஜாவுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, கரடி குரங்கால தான் அவரோட உயிர் காப்பாத்தப்பட்டிருக்குன்னு. மூணு பேரும் திரும்பி காட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நன்றி நண்பர்களே.